நாம் யோவான் 19:28-29:30 போன்ற வசனங்களிலே பார்க்கிறபடி, ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்திலே நீட்டி கொடுத்தார்கள். கர்த்தர் அந்த காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தன்னுடைய ஆவியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதின் கிரேக்கு பாஷையிலே அந்த வார்த்தை டிப்ஸோ என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆங்கிலத்திலே ஐ தர்ஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு வார்த்தை தான், அவரால் பேசக்கூட முடியவில்லை. அவ்வளவு தாகம், நாவு ஒட்டி கொண்டது. அவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த வார்த்தைகளை சொன்னார். என்ன வேத வாக்கியம் நிறைவேறியது? சங்கீதம் 22:15 நாம் பார்க்கும் பொழுது என் தாவீது சொல்லுகிறான், என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர் என்று சொல்லுகிறான். இன்னொரு வேதவசனம் பாருங்கள், சங்கீதம் 69:21 தாவீது சொல்லுகிறான், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். அவர் பசியில் கூட உழந்திருப்பார், தாகத்திலே தவித்திருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவர் 6 மணி நேரம் சிலுவை பாடுகளை சகித்தார். காலையில் 3 மணிக்கு அவரை கைது செய்து இரவு சாயங்காலம் 6 மணிக்கு தன்னுடைய ஜீவனை விட்டார். 12 மணி நேரம் பாடுகள் சிலுவையில், 6 மணி நேரம் பாடு, 12 மணி நேரமும் சாப்பாடு யாரும் கொடுக்கல, தண்ணியும் யாரும் கொடுக்கல, என்ன பாடு! அவரை கனத்திலே அரைந்தார்கள். இயேசுவானவரை கனத்திலே அரைந்தார்கள், மொழி மொழி சூட்டினார்கள், ஏளனம் பண்ணினார்கள். இன்னும் ஆணி வைத்த சவுக்கினாலே முதுகை அடித்தார்கள். திரும்ப 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 40 அடிகளை அடித்தார்கள். இந்த 7 வார்த்தைகளிலேயும் இந்த ஒரு வார்த்தையில் பாருங்கள், தன்னுடைய சொந்த சரீர பாட அவர் வெளிப்படுத்தினார். 7 வார்த்தைகளில் மற்ற 6 வார்த்தைகளும் நமக்காக சொன்னார், மற்றவர்களுக்காக சொன்னார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். பண்ணி இன்றைக்கு பரதேசில் இருப்பா என்று சொன்னார். மற்றவர்களுக்காக பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் இது ஒன்று மாத்திரம், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். பசி, தாகம், எதற்காக அப்படி சொன்னார்? நாம் இந்த வழியிலே கடந்து போகும் பொழுது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னும் மனுஷ ரூபத்திலே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த வார்த்தையை சொன்னார். தனக்கு தாகமாக இருக்கிறதே, தனக்கு பசியாக இருக்கிறதே என்று அவர் சொல்லவில்லை. இந்த வேத வசனத்தை நிறைவேற்றும்படியாக நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன ஆழமான அன்பு ஆண்டவருக்கு பாருங்கள். தன்னுடைய பாடுகளை குறித்து அவர் முணுமுணுக்கவே இல்லை, அவர் வாயை திறக்கவே இல்லை. தனக்கு இப்படி வந்துருச்சு என்று ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை. சிலுவையிலே எல்லா பாடுகளையும் வாயை மூடிக்கொண்டு பொறுமையாக சுமந்தார். நமக்காக, நமக்காக நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார்,
அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது. தாகத்திலே அவர் வாய் ஒட்டி கொண்டது, நாக்கு ஒட்டி கொண்டது, அவருடைய பலன் ஓட்டை போல காய்ஞ்சு போச்சு, பலனே இல்லை, ரத்தம்லாம் போயிடுச்சு, சரீரத்தில் தண்ணிலாம் போயிடுச்சு. பேச முடியாதபடி பலன் இல்லாமல் பேசினார். நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய தகப்பனார் இறந்த நாளுக்காக திருநெல்வேலி போயிருந்தேன். அங்கு கல்லறையிலே தகப்பனாருடைய கல்லறை, என்னுடைய தாயின் கல்லறையிலே மாலையை வைத்துவிட்டு அவர்களுக்காக ஜெபித்தேன். அந்த நேரத்தில் ஆவியானவர் ஒன்றை உணர்த்தினார், என்னுடைய தாயின் வாழ்க்கையை உணர்த்தினார். என்னுடைய தாயினுடைய கல்லறையின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது நான் நினைத்து பார்த்தேன், நான் வாய் திறந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு காட்டினார். அவர்கள் என்னை அவர்கள் வயிற்றிலே சுமந்த பொழுது அவருடைய மாமியார் சாப்பிட சாப்பாடு கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் எல்லாருக்கும் சமைத்து போட வேண்டும். கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், எல்லாருக்கும் சமைக்கணும், ஆனால் எல்லாருக்கும் பரிமாறி முடித்து விட்டு சாப்பாடு காலியாகிவிடும், அவர்களுக்கு சாப்பாடு இருக்காது. சாப்பிட்டியா என்று கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள். என் அம்மா சொன்னதையே நான் கேட்டிருக்கிறேன், நான் தண்ணி கூட குடிக்காமல் சமைச்சிருக்கிறேன், தாகத்தில் நான் வறண்டு போயிருக்கும், சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, அப்படி தான் உன்னை என் வயிற்றில் சுமந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். குழந்தை பிறக்கிற நேரத்தில் வலி வந்த பொழுது வீட்டின் வெளியே அவர்களை தள்ளி கதவை சாத்தினார்கள். நான் மண் தரையில் தான் பிறந்தேன். அவர்கள் எனக்காக இவ்வளவு பாடுகளையும் அனுபவித்தார்கள். கசப்பின் வழியாக கடந்து போனார்கள். அதே போல தான் நம்முடைய இயேசுவானவரும் பெரியமானவர்களே, நமக்காக என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி தாகத்திலே தவித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக மறித்து கொண்டிருந்தார். 12 மணி நேரமும் மறித்து கொண்டிருந்தார். என்னுடைய அம்மா இவ்வளவு தூரம் பாடுபட்டது நிமித்தமாக தான் இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கண்ணீர் விட்டு ஜெபித்த அந்த ஜெபத்தின் மூலமாக தான் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவானவரும் அது போல தான் இன்றைக்கும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், வழக்காடி கொண்டிருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பாடுபட்டு மறித்ததோடு நிறுத்திவிடவில்லை, இன்றைக்கும் அவர் உயிரோடு உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் போன பாதையில் என் பிள்ளைங்க போகக்கூடாது, அவங்க வாழ்ந்திருக்கணும், அவங்க வாழ்ந்திருக்கணும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த நாட்களிலே பாடுகளின் வழியாக போகலாம், ஆனாலும் இயேசுவானவர் வெள்ளிக்கிழமையிலே எல்லா பாடுகளையும் பட்டு மறித்தார், ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் உயிரோடு எழும்பினார், உயிரோடு எழுந்தார். கொஞ்ச கால தான் நமக்கு இந்த உலகத்தில் பாடு, ஆனால் ஆண்டவர் நமக்கு உயிர் தழுதலை கொடுப்பார். இப்படியே நம்ம இருந்துவிட போவதில்லை, நாம் வாழ்ந்திருப்போம். இந்த வருஷத்தில் ஆண்டவரே என்ன வாக்கு தத்துவத்தை நீர் கொடுக்கிறீர் என்று நான் ஆண்டவரத்தில் கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னது, என் மகளே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய். நம்ம ஆத்மா
ஆண்டவரை தேடுகிறதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்போம். நாம் ஆண்டவருக்காக உழைக்கணும், அப்போ தான் நம்ம வாழ்ந்திருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உங்கள் பாடுகளையே நினைத்து கொண்டிருந்தால் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் நாம் மற்றவர்களுக்காக உழைக்கும்படியாக எழும்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியை கொடுப்பார், ஒரு உயிர் தெழுதலை கொடுப்பார். எனக்கு ஆண்டவர் அப்படி தான் செய்தார். நான் எங்கள் அம்மா மரித்து போனார்கள், அப்பா மரித்து போனார்கள், அண்ணன் மரித்து போனார் என்று அழுது கொண்டே இருந்தேன். என்ன பிரயோஜனம்? அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோனோ, ஆண்டவரே எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் உமக்கு ஊழியம் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தேனோ, அன்றிலிருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்காக உழைப்பதற்காக ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஏதோ சின்ன விதத்தில் கூட நாம் ஆண்டவருக்காக செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை 100 மடங்கு பலனை காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் இந்த பாடு. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள் தான். ஆனால் நாம் ஆண்டவரத்தில் போய் சேரும் பொழுது பெரிய மகிமையான நாட்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் இயேசுவானவர். சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். நாமும் சொல்வோம், ஆண்டவரே நான் உமக்காக தாகமாக இருக்கிறேன், உமக்காக தாகமாக இருக்கிறேன், உமக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சுவாமி, என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு என்று நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே என்ன விதத்தில் நீர் என்னை பயன்படுத்த சித்தமாக இருக்கிறீரோ அப்படி என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய கிளாஸில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல முன் வருவோம். உங்கள் சாட்சியை சொல்லுங்கள் போதும், ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள் இன்னைக்கு, ஆண்டவரே நான் தாகமாக இருக்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். மனுஷர்கள் கசப்பு கலந்த காடியை இயேசுக்கு கொடுத்தார்கள், ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பார்? ஜீவ தண்ணீரை கொடுப்பார். ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரீவினிடத்துல போய் ஆண்டவர் தாகத்துக்கு தா என்று கேட்டார். அப்பொழுது என்னிடத்திலே வந்து நீர் கேட்கிறீரா என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்திலே வந்து கேட்கிறவர் இன்னார் என்பதை நீர் அறிந்திருந்தாயானால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அந்த ஜீவ தண்ணீராகிய அவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று உங்கள் உள்ளத்திலிருந்து பாய்ந்து மற்றவர்களுக்கு போகும். இயேசுவானவர் மரிப்பதற்கு முன்பதாக சபையில் நின்று சத்தமாக சொன்னார், தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று அவர் அழைத்தார். யோவான் 7:37 நாம் அதை பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்கள் எல்லாரையும் அழைக்கிறார், நீங்கள் தாகமாக இருக்கிறீங்களா? என்ன போல நீங்களும் தாகமாக இருக்கிறீங்களா? வாங்க, என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல வாங்க என்று அழைக்கிறார். நாம் போவோமா? இயேசுவினிடத்துல ஓடி போவோமா? அந்த சிலுவை நோக்கி ஓடி போவோமா? அந்த சிலுவை நாம் எருக பிடித்து கொள்வோம், எருக பிடித்து கொள்வோம். ஆண்டவரே இந்த சிலுவை தான் எனக்கு எல்லாம், அப்பா இந்த சிலுவையை சுமக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், உம்மை போல இந்த சிலுவை பாடுகளை அனுபவிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்வோம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த இடத்துல உங்கள் உள்ளத்திலே வந்து இறங்கும்படியாக
காத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா. ஆண்டவரே, என்னுடைய தாகத்தை தீர்க்க வாரம் சுவாமி. இதே வழியில் நீர் சென்றீரப்பா. என்னுடைய தாகத்தை நீர் தீர்த்து போடும்படி வாரமப்பா, வாரமப்பா என்று கேளுங்கள். பெரியமானவர்களே, கேளுங்கள், வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த ஜீவ தண்ணீரை தாரும், இந்த ஜீவ தண்ணீரை தாரும். ஓற்றுமப்பா, ஓற்றுமப்பா, ஓற்றும் சுவாமி. உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று கேட்பீர்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் கூட கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே, நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு தாரும், எனக்கு அபிஷேகம் இல்லையே, எனக்கு அபிஷேகம் தாரும் சுவாமி, என்னை நிரப்புமப்பா, எனக்கு தீர்க்க தரிசன ஆவியை தாரும் என்று கேளுங்க. பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப வந்திருக்கிறார். வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. முற்றிலும் வேறுபட்டவர்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். நீங்கள் இனிமேல் அழப்போவதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்பொழுது இப்பொழுது நிரம்புங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆவியினாலே நிரம்புங்க, நிரம்புங்க. ஜீவ தண்ணீர் உங்க உள்ளத்திற்குள்ள ஓடட்டும், ஓடட்டும், ஓடட்டும். பொங்கி 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 வழியட்டும், வழியட்டும். நிரம்புங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆவியினால நிரம்புங்கள். இப்பொழுது நிரம்புங்கள், நிரம்புங்கள். கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், நிரப்புகிறார். எல்லா சோர்வுகளையும் ஆண்டவர் எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தாகத்தை நீர் தீர்த்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா.